வணக்கம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த சினிமாவில் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு தலைவர் ரஜினி. அதனால் கஷ்டப்படுறவங்களை பார்த்தாலே தலைவர் ரஜினி அவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது தாராளமாக வந்துடும். அதுலேயும் அவருக்கு தெரிஞ்ச இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நம்ம தலைவர் ரஜினி. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்த படங்களில் ஒன்று தான் அன்புள்ள ரஜினிகாந்த். இந்த படம் வந்து 1984 வெளியாச்சு. இந்த படத்தோட இயக்குனர் கே நடராஜ் அப்படிங்கிறவர் வந்து தலைவர் ரஜினி கூட ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர். கே நடராஜ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம். அதனால் தலைவர் ரஜினிகாந்த் என்ன செஞ்சார்னா, இந்த படத்தை இயக்குங்க அப்படின்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தலைவர் ரஜினி அவர்களின் வீட்டிலேயே இலவசமாக நடக்கிறதுக்கும் தலைவர் ரஜினி அவர்கள் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதெல்லாமே தன்னோட நண்பர் கே நடராஜ் அவர்களுக்காக தலைவர் ரஜினி செய்த காரியம். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் இந்த படத்தின் மூலமாக நடந்திருக்கு. அதாவது, இந்த படத்தோட தயாரிப்பாளரான எம்எஸ் அக்பர் அவர்கள் வந்து தலைவர் ரஜினி அவர்களின் வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தலைவர் ரஜினி அவர்கள் 1 பைசா கூட சம்பளம் வாங்காமல் நடிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால் அவர் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு தலைவர் ரஜினி வீட்டுக்கு போயிருக்காரு. தலைவர் ரஜினிகிட்ட இருந்தாங்க, இதில் 2 லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னு எம்எஸ் அக்பர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைவர் ரஜினி அந்த பெட்டியை வாங்கி அதிலிருந்து ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துட்டு மீதி காசை அப்படியே அவர்கிட்டே கொடுத்துட்டு, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுருக்காரு தலைவர் ரஜினி. இந்த மாதிரி நண்பர்களுக்காக நிறைய படங்கள் வந்து தலைவர் ரஜினி அவர்கள் நடித்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்.